சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரேகா. இவருக்கு வயது 28. இவர் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில், என் கணவர் தினேஷ், எங்கள் இருவருக்கும் 2012 திருமணம் நடந்தது. 6 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. என் கணவரின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நான் அம்மா வீட்டில் குழந்தையுடன் தங்கியுள்ளேன். இந்த சமயத்தில் எனக்கும் என் கணவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் என்னையும் என் குடும்பத்தினரையும் தினேஷ் மிரட்டினார். இந்த சமயத்தில் என் தங்கை குளிப்பதை என் கணவர் செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார். அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி வருகிறார். எனவே தினேஷ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மாதவரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் விசாரணை நடத்தினார். மேலும் அந்த வீடியோவை பறிமுதல் செய்த போலீசார் தினேஷை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதுகுறித்து மாதவரம் போலீசார் கூறுகையில், தினேஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, அவர் படிக்கும் போதுதான் ரேகாவை காதலிச்சிருக்காரு, அப்புறமா ரெண்டு பேரும் பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிருக்காங்க. தினேஷ் வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர் பகுதியில் வசிச்சு வராரு. வளசரவாக்கத்துல அவங்க அப்பா நடத்திட்டு வர சினிமா தியேட்டரையும் கவனிச்சு வந்திருக்காரு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தினேஷோட சுயரூபமே ரேகாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சமீப காலமா தினேஷ் போதை பழக்கத்துக்கு வர அடிமையாக இருந்திருக்காரு. இதனால சினிமா தியேட்டருக்கு சரிவர போறதே கிடையாது. வளசரவாக்கத்துல கணவர் வீட்டுல ரேகா குடியிருந்த சமயத்துல அவங்களுடைய தங்கை அங்க வந்திருக்காங்க. அப்போ வீட்டின் குளியலறையில ரேகாவோட தங்கை குளிச்ச சமயத்துல செல்போன் மூலமா அந்த வீடியோவா தினேஷ் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அந்த வீடியோ விவரம் யாருக்குமே தெரியாது. இப்போ மனைவி ரேகா தன்னை விட்டு பிரிஞ்சு போனதால அவங்களை மிரட்டுறதுக்காக தினேஷ் அந்த வீடியோவை ரேகாவோட செல்போனுக்கு அமைச்சு வச்சிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்து ரேகாவும் அவங்க தங்கையும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என் கூட குடும்பம் நடத்த வரலனா உன் தங்கையோட வீடியோவை சமூக வலைதளத்துல வெளியிட்டுடுவேன் அப்படின்னு தினேஷ் மிரட்டிருக்காரு. ரேகாவோட தங்கை சென்னையில உள்ள தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு திருமணம் நடத்த ஏற்பாடும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதனால தினேஷ் கிட்ட ரேகா குடும்பத்தினர் பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க. ஆனா தினேஷ் தன்னுடைய முடிவை மாத்திக்கவே இல்ல. அதே நேரத்துல தினேஷோட சேர்ந்து வாழ ரேகாவும் சம்மதிக்கவே இல்ல. இதையடுத்துதான் காவல் நிலையத்துல வீடியோ ஆதாரத்தோட புகார் அளிச்சாங்க. அதன் அடிப்படையில தினேஷை கைது பண்ணி அவரோட செல்போனை நாங்க பறிமுதல் பண்ணிருக்கோம். மேலும் அந்த வீடியோ வெளியில பரவாம இருக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்று கூறினர். தினேஷ் குறித்த ரேகா போலீசாரிடம் முக்கிய தகவல் ஒன்றையும் கூறியுள்ள, என்னோட கணவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறதால கம்ப்யூட்டர், மொபைல் ஹேக் இதெல்லாம் பண்றதுல ரொம்ப பெரிய கில்லாடி என்று கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.